இறை இயேசுவின் நெஞ்சுக்கு நெருக்கமான இறை மக்களே, இன்றைய நாளிலே ஒரு பழம்பெரும் புனிதரை நாம் நினைவு கூறுகின்றோம். பெனடிக்டைன் துறவர சபையின் மிகச்சிறந்த துறவியும் புனித எக்பர்ட்டிடம் 12 ஆண்டுகள் பயிற்சி பெற்றவரும் திருத்தந்தை 3 செர்ஜியஸ் கரங்களால் பேராயராக திருப்பொழிவு செய்யப்பட்டவரும் பல புனிதர்களை சந்தித்தவரும் பழைய பல ஆலயங்களை புதுப்பித்தவரும் புனித புனிஃபேஸுடன் இணைந்து பணியாற்றியவரும் ஃப்ரிஜியாவின் திருத்தூதர் என்று அழைக்கப்பட்டவருமான புனித விலிப்ராடை என்று நாம் நினைவு கூறுகின்றோம். புனித விலிப்ராட் 658 நாத்தம்பீரியாவில் பிறந்தவர். இவரது தந்தையும் புனிதர். அவர் பேர் ஹிர்ஜெல்ஸ். தொடக்க கல்வியை ரிப்பன் துறவுமிடத்தில் சேர்ந்து படித்தார். இந்த துறவுமிடம் புகழ்பெற்ற யார்க் நகருக்கு அருகில் இருந்தது. இந்த யார்க் நகரின் பின்னணியில்தான் அமெரிக்காவின் நியூயார்க் நகரம் உருவானது என்பது வரலாறு. தனது 20வது வயதில் அயர்லாந்து சென்றார். 12 ஆண்டுகள் புனித எக்பர்ட்டிடம் இருந்து ஏராளமான ஆன்ம வழிகாட்டுதல்களை கற்றுக்கொண்டார். புனித விலிப்ராடின் ஆன்ம தாகத்தை கண்ட புனித எக்பர்ட் 11 தோழர்களை புனித விலிப்ராடின் தலைமையின் கீழ் அனுப்பி வைத்தார். அவர்கள் அனைவரும் பிரிஜியா சென்றனர். மன்னன் பெப்பின் நற்செய்தி அறிவிப்புக்காக மறை பணியாளர்கள் தேவை என்ற வேண்டுகோளை கொஞ்ச காலங்களுக்கு முன்பாகத்தான் புனித எக்பர்ட்டிடம் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வேண்டுகோளுக்கு ஏற்ற நபராக புனித விலிப்ராடை புனித எக்பர்ட் கருதியதால் 11 தோழர்களும் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். இந்த நிலையில் திருத்தந்தையிடம் ஆசி பெற ரோம் சென்றார் புனித விலிப்ராட். திருத்தந்தையிடம் ஆசி பெற்று உக்ரட் மாகாணம் வந்தாலும் மன்னர் பெப்பின் அரைமனையிலேயே தங்கியிருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. மீண்டும் அவர் ரோமை சொல்ல வேண்டிய சூழலும் ஏற்பட்டது. திருத்தூது அனுமதி பெறவும் மறைத்தூது பணி குறித்து விவரமாக பேசவும் அன்றைய நாளில் அடிப்படை தேவையாகவே இருந்தது புனித விலிப்ராடுக்கு. முதல் முறை 692 ரோம் சென்று வந்த அவர் 695 மீண்டும் திருத்தந்தை 3 செர்ஜியஸை சந்தித்தார். அதே ஆண்டு நவம்பர் மாதம் 21 புனித செசிலியா பேராலயத்தில் வைத்து பேராயராக திருப்பொழிவு செய்யப்பட்டார் புனித விலிப்ராட். புனித செசிலியா பாடல் குழுவினரின் பாதுகாவலியாக வணக்கத்திற்கும் வந்தனத்திற்கும் உரியவராக கருதப்படுகின்றார். பிரிஜியா திரும்பிய புனித விலிப்ராட் உக்ரட்டில் துறவுமடம் ஒன்றை எழுப்பினார். புனித இருமினாவின் மகளான புனித டாகாபட் வில்லா இக்டானாக் என்ற இடத்தை துறவுமடம் அமைக்க கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் உலக மீட்பருக்கு மாபெரும் ஒரு கோயிலை எழுப்பி அதை மறை மாவட்ட பேராலயமாக அர்ப்பணித்தார் புனித விலிப்ராட். இந்த நிலையில் ராகோபோட் என்ற மன்னன் கரங்களில் பிரிஜியாவின் ஆட்சி சென்றது. இவன் கிறிஸ்தவத்திற்கு எதிரானவன். கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ ஆலயங்களையும் சூறையாடினான். இந்த நிலையில் புனித விலிப்ராட் மறைந்து வாழ வேண்டிய சூழல் ஏற்பட்டது. பல கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டனர், இரத்த சாட்சிகளாக மாறினர். இந்த ராட்போர்ட் 719 இறந்தார். இதை அறிந்த புனித விலிப்ராட் பிரிஜியாவிற்கு திரும்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தன்னுடைய மறை மாவட்டத்தையும் மற்ற மக்களையும் எப்படி இருக்கின்றார்கள் என்று பார்க்க ஆசைப்பட்டவராய் திரும்பி வந்து பார்த்தார். ஆனால் பல இடங்கள் சூறையாடப்பட்டவனாக பல ஆலயங்கள் சூறையாடப்பட்ட நிலையில் இருந்ததைக் கண்டு மனம் வருந்தினார். இவர்களுடைய நம்பிக்கையையும் எல்லா ஆலயங்களையும் புதுப்பிக்க வேண்டிய பொறுப்பு புனித விலிப்ராடிடம் இருந்தது. எனவே புனித பொனிஃபாஸுடன் இணைந்து அனைத்து ஆலயங்களையும் புதுப்பித்தார். இந்த பொனிஃபாஸ்
பின்னாளில் மறை சாட்சியாக இரத்தம் சிந்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரும் புனித பெனடிக்ட் துறவர சபையினுடைய துறவிதான் என்பதும் முக்கியமான கவனிக்க தகுந்த செய்தியாகும். இவர் திருவிழா ஜூன் மாதம் 5ஆம் நாள் விமரிசையாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. மீண்டும் புனித விலிபிராட் பிரிஜியாவை மெய் முறைக்குள் கொண்டு வந்தார் என்றே சொல்ல வேண்டும். அதனால்தான் இவரை பிரிஜியாவின் அப்போஸ்தலர், அதாவது மறை தூது பணியாளர் அல்லது திருத்தூதர் என்று அழைக்கின்றார்கள். இந்த நிலையில் தன்னை இறைப்புக்கு தயாரிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருப்பதை உணர்ந்தார். தன்னுடைய ஆன்மாவை புதுப்பிக்க அடிக்கடி தனிமையான இடத்திற்கு செல்ல ஆரம்பித்தார். ஆம், புனித விலிபிராட் 239ஆம் ஆண்டு இதே நாள், அதாவது நவம்பர் மாதம் 7ஆம் நாள் இறந்தார். அவரது உடல் துறவு மடத்தில் உள்ள ஆலயத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டது. இறந்த உடனே இவர் புனிதர் என்றே கருதப்பட்டார். ஏராளமான புதுமைகளும் நடந்தேறின. இவர் கல்லறைக்கு ஏராளமான திருப்பயணிகள் இன்றும் வந்த வண்ணம் உள்ளனர். எனவே மிகச்சிறந்த திருத்தலங்களில் ஒன்றாக இன்றும் இந்த கல்லறை திகழ்ந்து வருகிறது. அன்புக்குரிய இறை மக்களே, இவருடைய வாழ்வில் ஏராளமான புனிதர்களை சந்தித்தார், அவர்களோடு உரையாடினார், அவர்களிடமிருந்து ஏராளமான நன்மைகளை இவர் கற்றுக்கொண்டார். பக்தியிலும் பயத்திலும் ஒழுக்கத்திலும் தலை சிறந்தவராக விளங்கினார். நாமும் நல்லவர்களை பார்ப்போம், நல்லவர்களுடன் பழகுவோம், நல்லவற்றை கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித விலிபிராடே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமென்.